பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி 8-4 விநாயகன் 7 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு பெட்டியில் 3, 5, 7, 9 எக்ஸட்ரா 35, 37 என்ற எண்கள் குறிக்கப்பட்ட சீட்டுகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் ஒரு சீட்டானது 7 மடங்காக அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. முதல்ல நம்ம எந்த வினாவுக்குமே என்ன எழுதுவோம், கூறுவழி எழுதுவோம் இல்லையா. கூறுவழியில் என்ன எழுதுவோம், 3, 5, 7, 9 எக்ஸட்ரா 35, 37 இருக்கும் இல்லையா. அதாவது ஒற்றை எண்கள். இந்த ஒற்றை எண்களில் 1 இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லை, 1 மட்டும் இல்லை. 1-லேருந்து 37 வரைக்கும், 38 வரைக்குமே எடுத்துக்கோங்களேன், 38 வரைக்கும் உள்ள எண்களில் பாதி எண்கள் ஒற்றை எண்கள். அப்படின்னா 19 எண்கள் ஒற்றை எண்கள். அதில் 1 மட்டும் இல்லை. அப்படின்னா இதில் எத்தனை எண்கள் இருக்குது, 18 எண்கள் இருக்குது. இதில் ஒரு சீட்டு ஆனது 7 மடங்காக அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. நாம் ஏயை 7 மடங்கு, நம்ம எடுக்கப்படும் சீட்டு 7 மடங்காக இருப்பதற்கான நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா 7 என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற 7 மடங்குகள், 7, 1, 7, 2, 14 இதில் இருக்காது, 3, 21 ஒற்றை எண் இருக்கும், 4, 7, 28 இதில் இருக்காது, 7, 35 ஒற்றை எண் அது இருக்கும் இல்லையா. ஸோ N(a)ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இலக்கங்கள் இருக்குது, 3 எண்கள் இருக்குது. அப்படின்னா P(a) எழுதிக்கலாம். P(a)க்கு என்ன ஃபார்முலா, N(a)/N(s). N(a)வில் என்ன இருக்குது, 3. N(s)ல 18, 3/18. அடுத்து B என்னன்னு நம்ம எடுத்துக்கணும், பகா எண்ணாக இருக்கும் நிகழ்ச்சி, அதாவது பகா எண்ணு எடுத்துக்குவோம். அப்போ இங்கே இருக்க எண்களில் எதெல்லாம் பகா எண்ணு பாருங்கள், 3, 5, 7, 11, 13, 14, 15, 16, 17, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37 இதெல்லாம் பகா எண்கள். எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னு எண்ணி பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 எண்கள் இருக்குது. N(b)=11. அடுத்த லைனில் P(b) எழுதிக்கலாம். P(b)க்கான ஃபார்முலா N(b)/N(s). N(b)ங்கிறது 11, N(s)ங்கிறது 18. அடுத்து நமக்கு என்ன வேணும், A(b) வேணும். ஏக்கும் பிக்கும் பொதுவாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 மட்டும்தான் இருக்கும், 7 மட்டும்தான் இதில் பகாயன் இல்லையா. அதனால் A(b)=7. N(a)/B என்ன, எத்தனை இலக்கங்கள் இருக்குது, 1. P(a)/B ஃபார்முலா படி N(a)/B/N(s). N(a)/B 1, N(s) 18. நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் எழுதிக்குங்க. P(a)/B, அதாவது P(a)/B ஃபார்முலா படி P(a)/P(b)-P(a)/B. P(a) என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், P(a)/3/18 அதை எடுத்துங்க எழுதிக்குங்க. ப்ளஸ் P(b) என்னன்னு பார்த்தீங்கன்னா 11/18. அடுத்து மைனஸ் P(a)/B, இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1/18. 11, 3, 14 ஒன்று கழிச்சிங்கன்னா 13/18 நமக்கு விடையாக கிடச்சிருக்கு. நன்றி மாணவர்களே.